கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அமைகிறதோ அப்போதெல்லாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேன்மைக்கான நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஆறாவது முறையாக ஆட்சி அமைந்துள்ள கழக அரசு ஆதி திராவிடர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறது என்பதை முதலில் உங்கள் அனைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கல்வி வேலைவாய்ப்பில் அம்மக்கள் உரிய இடங்களை பெற வேண்டும் என்பது முதலாவது சமூக அமைப்பில் அவர்கள் எந்த சூழலிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பது இரண்டாவது சாதியை காரணம் காட்டி அவர்களது வளர்ச்சியை தடுக்கப்படக்கூடாது என்பது மூன்றாவது அரசியல் பொருளாதாரம் கல்வி ஆகிய அனைத்து மட்டங்களிலும் அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பது நான்காவது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது ஐந்தாவது இத்தகைய சிந்தனை கொண்ட அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சூமன்றக்கால் என்பதைப் போல நாளையே இவையெல்லாம் நடந்துவிடும் என்று நானும் நினைக்கவில்லை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த இலக்கை அடைவதற்கான நமது தூரம் குறைக்கப்பட வேண்டும் அதற்கு அரசும் உங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சமுதாய அமைப்புகளை சார்ந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இத்தகைய சூழலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய தீண்டாமை சம்பவங்களை கேள்விப்படும் போது வருத்தம் ஒரு உரம் வருகிறது ஆத்திரம் வருகிறது கோபம் வருகிறது அதை யாரும் மறுக்க முடியாது கல்வி பொருளாதாரம் நாகரிகம் வளர்ந்தாலும் சாதி தீண்டாமை ஏற்றத்தாழ்வு என்பதை அப்படியே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அதில் மாற்றம் செய்ய இன்னும் பல ஆண்டு காலம் கடக்க என்றே தெரிகிறது இதனை சட்டத்தின் மூலமாக ஓரளவு சரி செய்ய முடியும் அத்தகைய சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் குடியுரிமை பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஆகிய இரு சட்டங்களும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக நடக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளை தடுப்பதற்காக நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினேழின்படி தீண்டாமை தடை செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் தீண்டாமை பாகுபாட்டை காட்டுவது சட்டப்படி தவறானது என்ற எண்ணம் சிலருக்கு இல்லை அதை தைரியமாகவே செய்கிறார்கள் இத்தகைய சட்ட தடுக்கப்பட்டாக வேண்டும் தண்டிக்கப்பட்டாக வேண்டும் தீண்டாமை குற்றம் இழைத்தவர் தப்பிவிடக்கூடாது அதே நேரத்தில் அந்த சட்டத்தை யாரும் தவறாக பயன்படுத்திவிடவும் கூடாது இந்த அரசு பொறுப்பேற்றதும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின வன்கொடுமை சட்ட விதியின்படி மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவை திருத்தி அமைச்சிருக்கிறோம் அரசும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணையும் குழுவாக இது அமைக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு மக்கள் பிரதிநிதிகளும் சட்டம் உருவாக்குபவர்களும் இணைந்து இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் ஆதிதிராவிட நலத்திட்டங்களுக்காக மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்காக ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு கூறுகள் திட்டம் என அழைக்கப்பட்டு வந்த ஆதிதிராவிட துணை திட்டத்தின் கீழ் பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாயும் பழங்குடியினர் துணை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு கோடியும் ஒதுக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது இத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை மேம்படுத்த சிறப்பு மூலதன ஒதுக்கீடாக ரூபாய் இருபத்தைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் திராவிட நலப்பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் ஆய்வுக்கூடங்கள் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நபார்டு வங்கியின் ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி நிலை நிதியத்தின் கீழே ரூபாய் நூற்றி இருபத்தி மூணு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காலி பணியிடங்கள் கணக்கிடப்பட்டு நிரப்பப்படும் தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் மற்றும் தமிழ்நாடு ஆதி திராவிட நலக்குழு ஆகியவற்றை திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வியல் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த அரசு எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டதற்கு பிறகு நிச்சயமாக அரசு அவைகளை எல்லாம் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய முன்னுரையை இந்தளவில் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்